Hello friends, welcome to Do It All. Today we are going to see about gardening gadgets. Let's start. First product, mini chainsaw. இந்த செயின்சா பெரிய பெரிய மரக்கிளைகள்லாம் விடாது, ஆனால் குட்டி குட்டியாக இருக்க மரக்கிளைகளே விட்டோம். இதை நீங்கள் உங்கள் கார்டனை க்ளீனாக வச்சுக்க யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ஹைட்டாக இருக்க மரக்கிளையில் வெட்டினா கூட, இல்லை தர எக்ஸ்டென்ஸை வச்சு உங்கள் செயின்சாவில் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வெட்டிக்கலாம். இது சார்ஜபிள்னா நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். செகண்ட் ப்ராடக்ட், கார்டனிங் க்ளவுஸ். இந்த க்ளவுஸ் எதுக்கு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மண் தோண்டும் போது இல்லைனா முள் செடியை ஹேண்டில் பண்ணும்போது உங்கள் கையினால் ரொம்ப வெளிக்கும். அப்புறம் மண் தோண்டும் போனால் மண் உங்கள் கைக்குள்ளே போயிடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குன்னா இந்த க்ளவுஸு. இந்த மெயினாக இந்த மண் தோண்டுறதுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தர மேலே இருக்கிறது ஷார்ப்பு டிப்பால் பிளாக் கலரில் இருக்குல்ல, அதான் ஷார்ப்பு டிப்பு. அதை வச்சு உங்களால் ஈஸியாக மண்ணுக்குள்ளே தோண்டி சீடை பொதிக்க முடியும். இதில் நீங்கள் முள் குத்தினா கூட உங்களுக்கு உள்ளே எந்த ஃபீலும் இருக்காது, செம ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இந்த க்ளவுஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த க்ளவுஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேர்டு ப்ராடக்ட், ஹோல்மேன். இந்த ஹோல்மேன் ஹோஸ் ஹோல்டர் ப்ளஸ் ஹோஸு. ஹோஸு நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். அதை அந்த அதனால் உங்களால் ஈஸியாக உங்கள் பிளான்ட்ஸுக்கு வாட்டர் விட முடியும். அதான் என்னோடய ஸ்பெஷாலிட்டியே. இந்த ஹோஸ்மேனோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஃபோர்த்து ப்ராடக்ட், கிராஸ் கட்டர். இந்த கிராஸ் கட்டரில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எப்படி நம்ம வீட்டிலாம் இப்போ ரோபோட் வந்து க்ளீன் பண்ணுவோம் தரையை, அதேமாரினா இது கிராஸுக்கு எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி விட்றோம். இது வாட்டர் ப்ரூஃபு, அதாவது ஒரு நெல் வந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி இது அதை தாண்டி போய் மற்ற கிராஸ்னால் க்ளீன் பண்ணோம். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஃபிஃப்த் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரேயர். இதில் நீங்கள் ஹோஸை கனெக்ட் பண்ணிட்டு பைப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் எந்த சைட்லேருந்து வாட்டர் வரணும்னு டேர்ன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த சைட்லேருந்து இது மட்டும் இது வாட்டர் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் மற்ற ஸ்ப்ரேயர்னா விட இது செம காம்பேக்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கால் தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஃபைனலில் ரெண்டுக்கு வந்தாச்சு. பை தி வே, இன்னும் ரெண்டு நாள் தீபாவளினால உங்கள் எல்லாருக்கும் என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. உங்களை அடுத்த வேலை பார்க்குற இருக்கும். பீஸ் அவுட் அவுட்.